இயேசுவின் பாடுகளை குறித்து பேசுகின்ற வார்த்தைகள். ஏசாயா 53 அதிகாரம் முழுவதுமாக அவருடைய பாடுகள், மரணம், அடக்கம் ஆகியவற்றை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறார். பாடுகளை குறித்து பேசும்போது மெய்யாகவே அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக கொடுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வாக்கினை அவர் மேல் விழுந்தது. அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போன்ற ஆட்டை போலவும் மயில் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போலவும் தனது வாயை சுகமாக இருந்தார். எனவே அவருடைய பாடுகள், அதன் மட்டும் அவருடைய வேதனைகள், இவைகளை நீங்கள் மனக்கண்கள் முன்பதாக நிறுத்தும் வகையில் இப்பொழுது ஒரு சிறிய குறும்படத்தை நாங்கள் பார்ப்போம். அவருடைய பாடுகளை நீங்கள் மனக்கண்கள் முன்பதாக கொண்டு வரும் வகையில் ஒரு சிறிய குறும்படத்தை எல்லோரும் பார்ப்போம். Yeah.
துன்பங்களை கொடுக்க யாருமே அவர்களுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை. ஆனால் அவர் அந்த மன்னிப்பு கொடுத்தார். எனவே இந்த முதலாவது வார்த்தையிலே ஏன் இந்த மன்னிப்பை என்னால் கொடுக்க முடியலாமல் ஆண்டவர் இயேசு இந்த மன்னிப்பை கொடுத்தார். இதை குறித்து நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டியதில்லை. நம் வரலாற்றை நாம் பார்ப்போம். அனைவர் முறை இதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே நான் இந்த வார்த்தைகளை ஊடாக எங்கள் தனிப்பட்ட வார்த்தைகளை இந்த வார்த்தைகள் பேசுவது என்ன என்பதை குறித்து தான் அதிகம் உங்களோடு கூட தியானம் கொண்டிருக்கிறேன். எனவே ஏன் என்னால் இப்படிப்பட்ட மன்னிப்பை எனக்கு கொடுக்க முடியவில்லை? இப்படிப்பட்ட துன்பங்களை செய்த இயேசுவாக மன்னிப்பை கொடுக்க முடிந்தது. எனக்கு இப்படியான துன்பங்கள் வருகிற வேலைகளும் சிறு துன்பங்கள் கூட எனக்கு வருகிற வேலைகள் சிறு அவமானங்கள் இழந்தங்கள் வருகிற வேலையில் என்னால் ஏன் இப்படி மன்னிப்பு கொடுக்க முடியாமல் அல்ல. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களோடு பாய்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்குள்ளே பழிவாங்கும் எண்ணம் இருக்குது என்று சொன்னால் நான் யாரையுமே மன்னிக்க மாட்டேன். எனக்குள்ளே பழிவாங்குகின்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் நான் யாருடனும் மன்னிப்பை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஆனால் அவ்வாறு பழிவாங்குகின்ற எண்ணம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே காணப்படவில்லை. அவரிடத்திலே அந்த எண்ணம் இருக்கவில்லை. அதனால் அவருக்கு அந்த மன்னிப்பை இலகுவாக பகிர்ந்து கொள்ள முடிந்தது. ஒருவேளை ஆண்டவர் இயேசு சிலுவை மரணத்தோடு தன்னுடைய வாழ்வு முடிவடைந்து விடும் என்று எண்ணி இருந்தால் இந்த மன்னிப்பு அவ்வளவு பெரிய ஆழமான ஒன்று அல்ல. சரி, மன்னிப்பை நான் கொடுத்துட்டு இதோட செத்து போயிடுவேன் போறேன் என்ன பரவாயில்லை. அவருக்கு தெரியும் இப்படி தவறுழைத்த தனக்கு இப்படி குற்றம் செய்த மக்களை மறுபடியும் நான் காண வேண்டி வரப்போகிறது. எனவேதான் அவர் அந்த பணிவாக்குகின்ற உள்ளத்தை தன்னை உள்ளத்துல வச்சிருக்கிறார். அதனால் அவனுக்கு இலகுவாக மன்னிப்பை பாய்ந்து கொண்டார். இது எப்படி நாங்கள் பார்க்கலாம்? ஆண்டவர் இயேசு உயிர்த்திருந்து பேதுருவோடு கூட உரையாடுகிறார். ஜோவான் 21:15 வசனம் வரை நாங்கள் படித்து பார்த்தார். ஜோவான் 21:15 மட்டும் படித்து பார்த்தார். இயேசு கேட்கிறார், ஜோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ எங்கில் அன்பாயிருக்கிறாய்? நீ எங்கில் அன்பாயிருக்கிறாய்? ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து கேட்கவில்லை. பேதுருவே, இதோ நீ என்னை மறுதளித்தாய், நீ என்னை அறிவியல் என்று சொன்னாய். இந்த கதைகள், இந்த வரலாறுகள் இதனையும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்னர் பேதுருவை அவர் கேட்கவில்லை. ஏன் அப்பா நீ இப்படி செய்தார்? ஏன் என்னை மறந்துவிட்டார்? நான் உனக்கெல்லாம் காரியங்கள் சொன்னார், நீ கேட்கிறீர்கள், நாங்கள் தான் என்ன செய்திருப்போம். எனக்கு தவறு வைத்த ஒரு மனிதரை நான் ஓர்வமாக சந்திக்கின்ற வேலையில் எங்களுடைய ரியாக்ஷன் பிரதிமுறை எப்படி இருந்திருக்கு? ஆனால் இயேசுக்குள்ளே அது இருக்கவில்லை. யோனாவை காண்கிறார், சீமோனை அவர் காண்கிறார். காண்கிற வேலையில் பார்த்து கேட்கிற கேள்வி, நீ என்ன அன்பாய் இருக்கிறாயா? இதுதான் அந்த மன்னிப்பு. மன்னிப்பினுடைய ஆழம் இங்கே தான் இருக்கிறது. அவருக்குள்ளே பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை. தன்னை மறுதளிக்கும் பேதுருவை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை. இல்லாதபடியால் தான் பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. அங்கு அந்த அன்புக்கு நிகராக ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ மேய்ப்பாயாக, ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. எனவே இந்த மன்னிப்பு எப்பொழுதுமே பொறுப்பு சார்ந்தது, பொறுப்பு சார்ந்தது. எனவே நான் பேசுகிறேன், பேதுருவை கண்டவுடன் அவர்களை அன்பு கூறுகிறார். அதுதான் மன்னிப்பின் உச்சக்கட்டம். பழிவாங்கும் உள்ளம் எங்களுக்குள்ளே இல்லாத பட்சத்திலே மன்னிப்பை இலகுவாக நாங்கள் கொடுக்கிறார். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுக்குள்ளே இந்த பழிவாங்கும் உள்ளம் இல்லாத இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம்.
லூக்கா 24 அதிகாரத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எம்மா ஊருக்கு போகிறார். அது எங்களுக்கு தெரியும், எம்மா ஊருக்கு போகிறார். இரண்டு சீடர்கள் அங்கே அவரோடு கூட நடந்து போகிறார்கள். நடந்து போகின்ற வேளையிலே அங்கே அவர்கள் எருசலேமில் நடந்தவைகளை குறித்து பேசிக் கொண்டு போகிறார்கள். ஏன் ஆண்டவர் இயேசு எம்மா ஊருக்கு போகிறார்? வேறு பட்டணங்களுக்கு போகாமல் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஏன் எம்மா ஊருக்கு போகிறார்? எம்மா ஊரிலே தான் அங்கே மிகப்பெரிய இராணுவ முகாம் காணப்பட்டது. இறுதியாக ஒரு மனிதனுக்கு மரண தண்டனையை கொடுக்கின்ற இராணுவ அதிகாரியினுடைய கையொப்பம் இந்த எம்மா ஊரிலிருந்துதான் வருது. எனவே இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த எம்மா ஊருக்கும் போகிறார். அந்த இராணுவ முகாமை காண போகிறார். தனக்கு தீர்ப்பளித்த மக்களை காண போகிறார், அதிகாரிகளை காண போகிறார். எப்படி போகிறார்? ஒரு நிராயுத பாணியாக போகிறார். ஆயுதங்களோடு அல்ல, ஆனால் பலமுள்ளவராக போகிறார். பலமுள்ளவராக நடந்து போகிறார். பழிவாங்குவதற்கு அல்ல, மன்னிப்பின் நற்செய்தியை உறுதிப்படுத்துவதற்கு போகிறார். எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுக்குள்ளே அந்த பழிவாங்கும் உணர்வு இருக்கவில்லை. பழிவாங்கும் உணர்வு அவருக்குள்ளே இல்லாதபடியால் இலகுவாக அவர் மன்னிப்பை பகிர்ந்து கொண்டார். இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்காமலே மக்களுக்கு தாராளமாக கொடுத்தார். எனவே இன்று நானும் நீங்களும் இந்த மன்னிப்பை வளர்க்க நாங்கள் தடுமாறுகிறோம் என்றால் எங்களுக்குள்ளே இருக்கும் பழிவாங்கும் உணர்வு எங்களை விடுவதில்லை. அதனால் தான் மன்னிப்பை வளர்க்க நாங்கள் கடினப்படுகிறோம். எனினும் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த மன்னிப்பின் வார்த்தையை ஒருவரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். தானும் அப்படி வாழ வேண்டும், தனக்குள்ளே இந்த மன்னிக்கும் உணர்வு பெற வேண்டும் என்று வாஞ்சியோடு ஒருவர் இருந்தார். அவர் தான் அப்போஸ்தலர் 7 அதிகாரத்திலே அவரை குறித்து நீங்கள் படிக்கலாம். அவர் மீதும் பொய்க் குற்றங்கள் சுமத்தப்படுகின்றன. நசரனாகிய இயேசு எருசலேம் ஆலயத்தை அழிப்பார் என்று ஸ்தேவான் போதித்தார் என்று அங்கே அவருக்கு மீது பொய்க் குற்றம் சுமத்தப்படுகிறது. எருசலேம் ஆலயத்தை ஸ்தேவான் அழிப்பான் என்று போதித்தார் என்றும் அங்கே பொய்க் குற்றம் சுமத்தப்படுகிறது. இப்படி பல்வேறு விதமான குற்றங்கள் அவனுக்கு சுமத்தப்பட்டு அவனை கல்லெறிந்து கொலை செய்ய ஆயத்தமாகிறார்கள், கொல்லுகிறார்கள். கொள்ளுகின்ற வேலையை ஸ்தேவான் சொல்லுகின்ற வார்த்தை, பிதாவே உங்களை மன்னி இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார். இவர்கள் சொல்லுவது செய்கிறது இன்னதென்று தெரியவில்லை, மன்னியுமையா? அவனுக்குள்ள அந்த பழிவாங்கும் உணர்வு அவனுக்குள்ளே இல்லை. அதனாலதான் அவன் உங்களை பேசினான். அதை குறித்த குறும்படத்தை இப்பொழுது பார்க்கிறார். ஸ்தேவானுடைய மரணம் அவனுடைய வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். This man ceases us not to speak blasphemous words against this holy place and the law. For we have heard him say that this Jesus of Nazareth shall destroy this place and shall change the customs Moses delivered us. Are these things so? Men, brethren and fathers, hearken. The God of glory appeared unto our father Abraham and said unto him, Get thee out of thy country and from thy kindred and come into the land which I shall show thee. Then came he out of the land of the Chaldeans
and dwelt in Charan. And from thence, when his father was dead, he removed him into this land, wherein ye now dwell. And he gave him none inheritance in it. No, not so much as to set his foot on. Yet he promised that he would give it to him for a possession, and to his seed after him, when as yet he had no child. And God spake on this wise, that his seed should sojourn in a strange land, and that they should bring them into bondage for 400 years. But when the time of the promise drew nigh, which God had sworn to Abraham, the people grew and multiplied in Egypt, in which time Moses was born. And Moses was learned in all the wisdom of the Egyptians, and was mighty in words and in deeds. And when he was full 40 years old, it came into his heart to visit his brethren, the children of Israel. This is that Moses, which said unto the children of Israel, A prophet shall the Lord your God raise up unto you of your brethren. Like unto me, him shall ye hear. This is he that was in the church in the wilderness with the angel, which spake to him in the Mount Sinai, and with our fathers, who received the lively oracles to give unto us, to whom our fathers would not obey, but thrust him from them, and in their hearts turned back again into Egypt, saying unto Aaron, Make us gods to go before us. For as for this Moses, which brought us out of the land of Egypt, we wot not what has become of him. And they made a calf in those days, and offered sacrifice of the idol, and rejoiced in the works of their own hands. Ye stiff-necked and uncircumcised in heart and ears, ye do always resist the Holy Ghost. As your fathers did, so do ye. Which of the prophets have not your fathers persecuted? And they have slain them which should before the coming of the just one, of whom ye have been now the betrayers and murderers, who have received the law by the disposition of angels, and have not kept it. Behold, I see the heavens opened, and the Son of Man standing on the right hand of God. Lord Jesus, receive my spirit. Lord, lay not this sin to their charge. Thank you.
இந்த கல்வன் அதாவது கலவு பழக்கத்தை உரிய இந்த மனிதன், அதாவது தக்க பிழையை கேட்டு ஏற்றுக்கொள்கிறான். அதே நேரத்தில் இயேசு அப்பாவின் தன்மையையும் ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் பிள்ளையரசுக்கு போகிறதற்கு இரண்டு வழிகள். ஒன்று, இந்த மனிதர் தான் ஒரு பிள்ளையாக, தான் ஒரு பாவி, தான் செய்வதெல்லாம் பிள்ளை என்பதை அவர் ஏற்றுக்கொள்வார். மற்றது, இயேசு பிழை செய்யலை, இயேசு குற்றம் செய்யலை என்று அங்கே அவன் நீதிக்காக பேசுகிறான். சுற்றி வர எல்லா மக்களும் கத்துகிறார்கள், குளறுகிறார்கள். இவன் பிழை செய்தான், குற்றம் செய்தான், தவறு செய்தான், இவனை சிறுவயிலே அடைய வேண்டும் என்று ஒரே கூப்புரல். ஆனால் ஆங்காங்கு நீதிக்கான குரல்களும் ஒழித்துக் கொண்டுதான் இருந்தது. இந்த பக்கத்தை நாங்கள் அனைத்து வகையிலும் பார்க்கவில்லை. எல்லாம் சிறுவையில் அவமானம், சிறுவையில் அநீதி, சிறுவையில் இயேசுவை குறித்த குற்றச்செயல்கள் எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள். மறுபக்கம் நீதியின் வார்த்தைகளும் வருகிறது, அதே நேரத்தில் நீதியின் செயல்களும் அங்கே வருகிறது. இதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக, பெண்மணி அங்கே நீதிக்காகவும் பேசுகிறார், நீதிக்காகவும் பேசுகிறார். மத்தேயு 27:19 யாராவது ஒரு வாசிங்க. மத்தேயு 27:19 படிங்க. இந்த சம்பவங்களை பார்த்த ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். மார்பில் அடிக்கும் பழக்கம் இங்கு இருக்கிறதோ தெரியவில்லை. ஏராளமாக தாராளமாக பெண்மணிகள் தங்கள் இளம் பிள்ளைகளை விளக்குகின்ற வேலை மார்பில் அடித்து போலும் பல முறை கண்டிப்பாக பாடிய பாடல்களை நாங்கள் அவர்களுக்கு நீதிக்காக பேச முடியாது. செயல் மூலம் நீதியை வெளிப்படுத்துகிறார்கள், அடிக்கிறார்கள். வார்த்தைகளால் பேச முடியாது. இப்பொழுது நீதி தங்களுடைய சரீரத்திலே மார்பிலே அடித்து ஓடும் என்கிறார்கள். நீதிக்காக ஓடப்படுகிறார்கள்.
என்பதற்குத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு கூட அந்த பேரின்பத்துக்குள்ளே வாழ, என்னோடு கூட அந்த பேரின்பத்துக்குள்ளே வாழ. கடவுள் பழக்கத்தினுடைய அந்த மனிதனை பார்த்து இயேசு சொல்கிறார், இன்றைக்கு என்னுடனே கூட நீ வா. எங்கெங்கு தவறுகள் இருக்கிறதோ, எங்கெங்கு அநியாயங்கள் இருக்கிறதோ, அங்கே தட்டி கேட்காமல், நீதிக்காமல், குரல் கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு இறையரசு சொந்தமில்லை. இறையரசு அவர்களுடையதும் அல்ல. அன்று அந்த மனிதன், அந்த கிராமத்தின் மனைவி, நூற்றுவர் தலைவன், பல கூக்குறவர்கள், குழப்பங்கள், பொய் குற்றச்சாட்டுகள் இவற்றின் மத்தியிலே ஆண்டவர் ஒரு சிலரை எழுப்பியிருந்தார் நீதிக்காக கணிப்பதற்கு, நீதிக்காக பேசுவதற்கு. அவர்களுக்கு தான் தருணம், அவர்களுக்கு தான் தருணம். எனவே ஏன் இதற்கு அப்படி இருக்க முடியவில்லை? நானே சரியென்று காரியங்கள் இது பிழை என்று தெரிஞ்சு நானே வாழ முடிக்கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு அப்படி இருக்க முடியவில்லை? அவர் இருந்த ஒரு மனிதன் மார்ட்டின் லூதர் கிங், ஐக்கிய அமெரிக்க தேசத்திலே இன பகைமைகளும் விடுதலை இன மக்களை, மக்கள் கருப்பின மக்களை எல்லாம் ஒடுக்கி இருக்கிற வேலையில் ஒரு பேப்டிஸ்ட போதகர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் 1968 ஆண்டு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இப்படியாக அமெரிக்க தேசத்திலே நீதி என்று ஒரு நாள் கிடைக்கும், வெள்ளை மனிதனும் கருப்பு மனிதனும் ஒன்றாக வலம் வருவார்கள் என்ற ஒரு கனவு கண்டான். அந்த கனவு இன்று நனவாகவில்லை. 60 வருடங்களுக்கு பின்னர் அவருடைய பேச்சையும் அவருடைய உரையையும் இப்பொழுது நாங்கள் கேட்போம். Your Majesty, Your Royal Highness, Mr. President, Excellencies, ladies and gentlemen, I accept the Nobel Prize for Peace at a moment when 22 million Negroes of the United States are engaged in a creative battle to end the long night of racial injustice. I accept this award on behalf of a civil rights movement which is moving with determination and a majestic scorn for risk and danger to establish a reign of freedom and a rule of justice. I refuse to accept the view that mankind is so tragically bound to the starless midnight of racism and war that the bright daybreak of peace and brotherhood can never become a reality. I refuse to accept the cynical notion that nation after nation must spiral down a militaristic stairway into the hell of nuclear annihilation. I believe that unarmed truth and unconditional love will have the final word in reality. ஒரு கருப்பின கட்டிஸ்ட போதகர் தன்னுடைய வெள்ளையிடம் ஆதிக்கம் அதிகமாக ஆலயத்துக்குள் இருந்தபடியால் அவரை ஆலயத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டுவிட்டார். அப்பொழுது மார்ட்டின் லூதர் கிங் அழுது கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு கரசனத்திலே அவருக்கு தோன்றி
மகனை நீ ஏன் அழைந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது மாட்டை ஊதல் சொன்னார், இப்பொழுது ஆலயத்திலே பாடுகிறார்கள், நற்செய்தி வாசிக்கிறார்கள், அறுவுரைகள் போகிறது, ஆனால் நான் ஒரு கருத்தில மனிதர்கள் படிக்கிறார்கள், என்னாலே அதற்குள்ளே போக முடியவில்லை, எனது இனம் எனது நிறம் எனக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு மாட்டில் ஊதலை பார்த்து சொன்னாரா, மகனே நான் போகாத ஆலயத்திற்குள்ளே நீ ஏன் போகவில்லை என்றாய், நான் போகாத ஆலயத்திற்குள்ளே நீ ஏன் போகவில்லை என்றாய். தலைவரை பார்த்தோம்,
2009 ஆண்டு நிறைவு காலப்பகுதியிலேயே யுத்தம் நிறைவடைந்த பின்னர் கிளிநொச்சி பகுதியிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களையும் பிள்ளைகளையும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய கூட்டை என்ற அமைப்பினர் 3 நாள் மகாநாட்டு அறிந்திருந்தார். இந்த மகாநாட்டிலே வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்மணிகள் அவருடைய பிள்ளைகள், தெற்கிலே ராணுவ வீரர்களுடைய மனைவிமார்கள் அவருடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருந்தனர். எனவே அந்த மகாநாட்டிலே அக்காலத்திலே பொறுப்பாக கியூடெக்ஸ் இருந்த அவர் தந்தை ஜெயக்குமார் அவர்கள் என்னை அழைத்திருந்தார். அந்த மொழிபெயர்ப்பை மொழிபெயர்ப்பதற்காக சிங்கள் மொழி தமிழ் மொழிக்கு மொழிபெயர்ப்பதற்காக என்னை அழைத்திருந்தார். நான் அங்கு போயிருந்தேன். அப்பொழுது யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு தந்தையும் தாயும் இழந்த 3 பிள்ளைகள் அக்காலத்திலே, மூத்தவர் 10 வயது, மற்றவர் 8 வயது, மற்றவர் 2 வயது. இந்த மூவரில் மூத்த பிள்ளை பெண் பிள்ளை, மற்ற இருவரும் ஆண் பிள்ளைகள். இவர்களுடைய குறைவாக தங்களுடைய துன்பங்களை சொல்லுவது, இதற்கு தெரிந்த பிள்ளைகள் மிகவும் கடினப்பட்டார்கள். தங்களுடைய நீரிலையை வழிபடுத்துவது கொடூர செல்வீச்சினால் அவருடைய தாய் தந்தையும் ஸ்தலத்திலேயே இரத்த வெள்ளத்திலே அழித்து போக இவர்கள் இப்பொழுது அனாதையாக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் பேசுவது தமிழ் மொழி. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தெற்கு பகுதியிலிருந்து மாத்திரையிலிருந்து அனிதா என்று சொல்லப்படுகிற சிங்களம் பெண்மணி ஒருவர் இருந்தார் அந்த மாநாட்டிலே. எனவே இந்த பிள்ளைகள் சொல்லுகின்ற இந்த வேதனைகள் மிக்க சம்பவங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய கணவர் இராணுவ வீரர், அவர் யுத்தத்திலே மறைந்துவிட்டார். அதுவும் கிளிநொச்சி பகுதியிலே தான் அந்த மரணமும் நடைபெற்றது. இந்த பெண்மணிக்கு இப்பொழுது 2 பிள்ளைகள். அப்பொழுது அந்த பெண்மணி பகிரங்கமாக இருந்து சொன்ன காரியம், பிள்ளைகளே, நீங்கள் என்னோடு வாருங்கள், உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு கடவுள் இல்லை, இரவே நீங்கள் என்னுடனே வாருங்கள், நான் உங்களை பராமரிக்கிறேன். இதுதான் சிலுவை தருகின்ற 3வது வார்த்தை. சிலுவை தருகின்ற 3வது வார்த்தை இதுதான். இயேசுவின் தாயாக்கிய மரியாள் ஒரு ஏழைப்பட்டி, கல்வியாக இருந்து வந்த பெண்மணி, படிப்பறிவில் ஆனால் மறுநிலையிலே ஜோவான் நன்றாக படித்தவர். அவன் எருசலேமிலிருந்து வருகிறான். வேதாகமத்திலே புத்தகங்களை எழுதுவதற்காக அவனுடைய ஆழமான அறிவியல்களால் காமத்தி கிரேக்க மொழியை நன்றி கத்தரித்தவர், ஒரு செல்வந்தன் பணக்கார். எனவே இந்த சிறுமை இப்பொழுது இந்த 2 பேரையும் இணைக்க முற்படுகிறது. ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். பொதுவாகவே ஜூதர்கள் 4 விதமான ஆடைகளை அவர்கள் அணிவார்கள். தலைப்பாவை, இடப்பச்சை, உள்ளங்கி, மேல் வஸ்திரம். இப்பொழுது மேல் வஸ்திரத்தை போர் வீரர்கள் சிரித்து போட்டு எடுத்துக்கொண்டார்கள். ஏனைய வஸ்திரங்களையும் அவர்கள் எடுக்க போகிறார்கள். எனவே சிறுவர்களை மறைக்கின்ற ஒரு மனிதனுக்கு சொந்தமாக எதுவும் இருக்க முடியாது. இத்தகைய சூழ்நிலையில்தான் இயேசு தன்னுடைய தாயையும் ஒருவேளை இவர்கள் ரோம போர் வீரர்கள் ரோம அரசு எடுத்துவிடும் என்ற அச்சத்தோடு தான்
ஜோபாரத்திலே கையை விட்டு கொப்பளித்தார். எனவே இங்கே ஜோபான் ஒரு வித்தியாசமான திட்டணியை சேர்ந்தவர், மறையாமல் வித்தியாசமான திட்டணி. எனவேதான் தேசிய ஜோபானை பார்த்து கேட்கிறார், உண்டாக முடியுமா இந்த ஏழை பெண்மணியை, படிக்காத இந்த பெண்மணியை உங்கள் அம்மாவால் ஏற்றுக்கொள்ள உங்களால் முடியுமா? இவருக்கு படிப்பறிவு இல்லை, காசு இல்லை, ஒன்றுமில்லாத வேலை. இவர் எடுத்த நீ பொறுப்பாளியாக மாறவர், உண்டாக ஏழுமா இந்த வேலையை செய்ய? மருத்துவர்கள் மரியாதை பார்த்து சொல்லுகிறார், மரியாதை உனக்கு எழுமா? நல்லா படித்த ஒரு மனிதன், அறிவுள்ள ஒரு மனிதன், செல்வந்தன், நெரிசலின் பின்னணியை சேர்ந்தவர், இவன் இந்த மகனாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? ரெண்டு பேருக்கும் பெரிய சவால், இரண்டு துறவர்கள், இரண்டு கேளியர்கள், இருவருமே தலை சாட்டுகிறார்கள், இருவருமே தலை அசைக்கின்றார்கள். அன்று முதல் ஜோபான் இயேசுவை தாயாக ஏற்றுக் கொள்கிறார், மரியாள் ஜோபானை மகனாக ஏற்றுக் கொள்கிறார். இதுதான் சிலுவை தருகின்ற புதிய உலகம். என்னிலும் பார்க்க என்னுடைய இனத்தை சாராத, கல்விகள் இல்லாத, ஏழையான ஒருவரை நான் என் தாயாக ஏற்றுக்கொள்வேன், என் சகோதரனாக ஏற்றுக்கொள்வேன், என் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வேன், என் சகோதரியாக ஏற்றுக்கொள்வேன். இதுதான் சிலுவை தருகின்ற புதிய சவால். இது இலகுவானது அல்ல, கடிதமானது. எனவேதான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்கு இரண்டாவது அதிகாரம் 14 வசனத்திற்கும் 18 வசனம் வரை படித்து பார்த்தால் அவர் சொல்லுவார், சிலுவை பிடித்து நின்ற இரு தரத்தாரையும் ஒன்றாக்கியது. சிலுவை பிடித்து நின்ற இரு தரத்தாரையும் அது ஒன்றாக்கியது. எனவே இதுதான் சிலுவையினுடைய பணி. சிலுவையினுடைய பணி, சிலுவை புதிய உறவுக்குள்ளே எங்களை அழைக்கின்றது. அன்று அந்த தாய் தன் இடத்தை சாராத, தன் மொழியை பேசாத, தனது கணவனையே சுட்டுக் கொண்ட அந்த பிள்ளைகளை தனது பிள்ளையாக்கினார். அதுதான் சிலுவையின் அனுபவம். எனவே இன்று என்னாலேயே இந்த அனுபவத்துக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறது. எனது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத அல்லது எங்களும் பார்க்க குறைந்த கல்வித்தரமையில், குலத்தரமையில் உள்ள ஒருவரை ஏன் என்னுடைய சகோதரனாக, என்னுடைய சகோதரியாக என்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? எனது வாழ்வில் இந்த சிலுவை அர்த்தமில்லாத ஒன்றாக, நான் எத்தனை நாள் இந்த சிலுவையை பார்க்கிறேன், இந்த சிலுவையில் இந்த வார்த்தையை கேட்கிறேன், ஏன் எனக்கு இப்படியான புதிய உறவுக்குள்ளே என்னால் போக முடியவில்லை? புதிய உறவுக்குள்ளே என்னால் பிரயாணிக்க எனக்கு இருக்கின்ற கடினத்தன்மை என்ன? எங்களை பார்க்க குறைந்த ஒருவரை ஏன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? என்னுடைய நிலையிலிருந்து ஏன் அப்பாலே சற்றி போக நான் விரும்பவில்லை? சிலுவை பிரிந்திருந்த மக்களை நினைக்கிறார்கள் சொன்னால், இத்தகைய இழப்பை இந்த சிலுவை கொண்டு வந்திருக்கின்றது. இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதிகளிலே மகாத்மா காந்தி குஜராத்திலே ஒரு உண்ணாவிரத நோன்பை ஏற்படுத்தியிருந்தார். மக்களை அழைத்தார், வெள்ளைக்கார இராணுவத்திற்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்க வாருங்கள் என்று மக்களை அழைத்தார். ஏராளமான மக்கள் வந்தார்கள். வந்து ஒரு சில நாட்கள் நிறைவடைந்த உடனே மகாத்மா காந்தி அங்கிருந்த மக்களை பார்த்து சொன்னார், வாருங்கள் நாங்கள் போவோம், நாங்கள் இப்பொழுது போவோம். அப்பொழுது மகாத்மா காந்தி உங்கள மக்களை பார்த்து சொன்னார்,
வரைக்கும் மக்கள் மகாத்மா காந்தியை பார்த்து சொன்னார்கள், இதோ எங்களுடைய போராட்டம் என்று பற்றியிருக்கவில்லை, அது நிறைவடையவில்லை. இப்படி இருக்கின்ற வகையில் வாகனங்கள் போகும் என்று அழைக்கிறீர்களே, இது சரியா என்று கேட்டார்கள். அப்பொழுது காந்தி அப்படி மக்களை பார்த்து சொன்ன கதை என்றால், மக்களே, இது கிறிஸ்துமஸ் காலம், நாங்கள் இந்த விதத்திலே உண்ணாவிரதத்தை தொடர்ந்து நடத்தினால் இந்த வெள்ளைக்கார இராணுவ வீரர்கள் எங்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டிய சூழல் வரும். அதனால அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கொண்டாட முடியாது, அவர்கள் கொண்டாட முடியாமல் இங்கே இருக்க வேண்டும் என்கிறார். எனவே அவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாட நாங்கள் எழுந்து போவோம் வாருங்கள் என்று அவர் கூறினார். தங்களை எதிர்த்த விரோதிகளை கூட ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை காட்டியிருந்தனர். இனத்தால் வேறுபட்டவர்கள், மொழியால் வேறுபட்டவர்கள், தங்களை துன்புறுத்துபவர்கள், தங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனால் இப்படி பல்வேறு துறைகளில் வேறுபட்டு அந்த வெள்ளைக்கான இராணுவ வீரர்களை அபிலாசைகளை குறித்து கூட காந்தி சிந்திக்கிறார் என்றால், இயேசுவின் போதனைகள் எவ்வாறு அவருக்குள்ளே நுழைந்திருந்தன, மறைந்திருந்தன. தன்னுடைய எதிரியின் சந்தோஷத்தை கூட எதிரி சந்தோஷப்பட வேண்டும் என்பதிலே காந்தி மிகவும் ஆர்வமாயிருந்தார். இப்படிப்பட்ட புதிய உணர்வுக்குள்ளே தான் சிலுவை எங்களுக்குள்ளே எங்களை அழைக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 4வது நூற்றாண்டிலே சிப்பீரியன், மன்னிக்கவும், 2வது நூற்றாண்டிலே சிப்பீரியன் என்ற போதகர் ஆதித்தம் சொல்லிலே இருந்தார். அவர் இயேசுவை குறித்து போதித்து வந்தார். அப்பொழுது அவரை கைது செய்து கொண்டு வந்து சிறைக்குள்ளே அடைத்து அதை இயேசுவை குறித்து போதிக்க வேண்டாம் என்று அரசர் த்ரஜன் வலுக்கட்டாயப்படுத்தியிருந்தான். எனவே சிறைக்குள்ளே இப்பொழுது சிப்பீரியன் வாடுகிறார். எனவே அவரை கொலை செய்வதற்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது ஒரு போர் வீரர் வாளோடு கூட விரைந்து வருகிறார். விரைந்து வருகின்ற வேளையிலே அப்பொழுது சிப்பீரியன் அந்த போர் வீரனை காண்கிறார். போர் வீரர்களை அன்பு கொடுத்து தன்னிடத்திலே இருந்த 25 வெள்ளி காசுகளை எடுத்து சிப்பீரியன் அந்த போர் வீரர்களை கொடுக்கின்றார். அப்பொழுது போர் வீரர் சிப்பீரியனை பார்த்து, ஐயா, உங்கள் கொலை செய்ய இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் என்று சொன்னார். அப்பொழுது அப்படி இருக்க என்னிடத்திலே அன்பு செலுத்தி கொல்ல வந்தவனுக்கே பணத்தை தருகிறேன், இது நான் எங்குமே காணவில்லையே என்று கேட்கிறார். அப்போது சிப்பீரியன் கூறு கூட சொல்லுகிறார், இப்படிப்பட்ட உறவுக்குள்ளே தான் ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். இப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்தவே அவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார் என்று கூறினார். எனவே அப்போது ஆண்டவருடைய சிலுவையிலே அப்படிப்பட்ட உறவுக்குள்ளே எங்களை கடந்து வருவாக அழைத்திருந்தார். வேறுபாடுகள் இருக்கிறார், அவைகளை நிறுத்தியிருக்கிறார். ஆனால் அவற்றுக்கு அப்பாலே நாங்கள் சென்று பொறுமைப்பட அவர் எப்படி அழைக்கிறார். மரியாதை நீ இறைப்பெண்படினால் கற்றல் இல்லாத படிப்பறிவு இல்லாத உன்னை சமுதாயத்திலே மக்கள் மதிக்கவில்லையா? உன்னால் ஏழுமா? யோவானை உன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டேன். யோவானை உனக்கு ஏழுமா? நீ படித்தவன், அறிவுள்ளவன், ஒரு ஏழை பெண்மணிய உன்னால் ஏழுமா? உன்னை தாயாய் ஏற்றுக்கொள்ள, உன்னை தாயாய் ஏற்றுக்கொள்ள. 20 தலையசைக்க